उपभीतिनमुर्ध्वपुण्ड्रवन्तम् सृजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्तद्गुरुपरम्परायै नमः. इदपर्यन्तम् ஆறு சூத்திரம் சேவிச்சுட்டோம். அதுல அங்கித்வ அனுபவத்தை அப்படின்னு ஆறாவது சூத்திரம் சேவிச்சோம். அதுல சொல்லச்சே சப்தரஜ்தமசு மூணு இருக்கு, அதனுடைய தாரதமியம் ஒன்னு அதிகம் ஒன்னு குறவுனாக்க அதிகமா இருக்கிறது அங்கியா இருக்கும், குறவா இருக்கிறது அங்கமா இருக்கும். அந்த சமயத்துல சிருஷ்டி, அதே பழைய வகையில சாமியமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு அவ ஒத்துட்டு இருக்க, அப்பதான் பிரளயம் வரும். அப்படியேனாக்க இவ்வித அங்கித்வம்ன்றதே வராதே, பிரளய தசையில அங்கித்வமே வராது. சிருஷ்டி சமயத்துலதான் அங்கித்வம் இருக்கு, அங்கியா இருக்கிறதுன்ற நிலை, ஒரு குணத்துக்கு அங்கியா இருக்கும் மீதினா அங்கமா இருக்கும்ன்றது. அதனால இது விரோதம் வந்தோம், பிரளயமே வராது, எப்பொழுதும் சிருஷ்டி இருக்கும். அல்லது எப்பொழுதும் சாமி ஆபத்தின்னா எப்பொழுதும் பழைய இருக்கணும், இந்த மாதிரி உங்க சித்தாந்தத்துல விரோதம். ஏன்னா ஈஸ்வரனை ஒத்துக்குது, நாங்க ஈஸ்வரனை ஒத்துட்டு இருக்கிறதுனால ஈஸ்வராதீனமா எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப அதன் பேர்ல இன்னொன்னு ஒண்ணு சொல்றாவா, சரி நீங்க வந்து இவ்வளவோ தூஷிக்கிறீங்க, இந்த தூஷணத்துக்கெல்லாம் சமாதானமா நாங்க என்ன பண்றோம்னாக்க, வேற மாதிரி நாங்க சொல்ற பிரதானம் பிரகிருதி இருக்குதே அது வேற மாதிரி அனுமானம் பண்றோம், வேற மாதிரி ஒரு ஊகித்து சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க அது கூட தப்பு. நீ எப்படி சொன்னாலும் சரி ஒரே சமாதானம் தான், அந்த பிரகிருதின்றது ஒரு அச்சேதனம். சேதனம்னா என்ன அர்த்தம், சைதன்யத்தோட கூடினது, சைதன்ய விசிஷ்டம் அப்படின்னு அர்த்தம், அதாவது ஞானத்தோட கூடினது. அச்சேதனம்னா ஞானம் வற்றது, அறிவற்றது அப்படின்னு அர்த்தம். அறிவுன்னு ஒண்ணு இருந்தாதான் பிரவர்த்திக்க முடியும், அறிவுன்னு ஒண்ணு இல்லைன்னா யாராலையுமே பிரவர்த்திக்க முடியாது. இந்த அச்சேதனங்கிறது அறிவற்றது, நீ எப்படி பண்ணினாலும் சரி என்னவானாலும் அனுமானம் பண்ணிக்கோ, பிரகிருதியை சாதிச்சுக்கோ, ஆனால் அதனால் நீ சிருஷ்டி உண்டாகிறது அதுதான் பிரம்மம், இந்த பிரம்மம் கிடையாது அதுதான் ஜெகத்காரணம் அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையோ, அதுவே தவறு, அது வராது. ஏன் அப்படின்னா ஞானம் இருக்கணும், ஞானம் இல்லாததுனால நீ எப்படி அனுமானம் பண்ணாலும் இதுவரையும் நாங்க சொன்னமே அதே தோஷங்கள் தான் வரும். ஒண்ணு சிருஷ்டியே நடந்துட்டு இருக்கும் அல்லது பிரளயமே நடந்துட்டு இருக்கணும், ரெண்டும் மாத்தி மாத்தி வரும்ன்றது எல்லாரும் ஒத்துட்டு இருக்கிற சித்தாந்தம். சாங்கியனை ஒத்துக்கணும், நாமனை ஒத்துக்கணும், வேத எல்லா வேதாந்திகள் நையாய காவிய மாம்சங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறார். இத்தனை ஒத்துக்கிற சமயத்துல நீ அது வராது அப்படின்னு சொன்னியானாக்கா அது எப்படி வரும், சிருஷ்டி எப்படி பிரளயம் வரும் அதை காணும். ஏன்னா ஞானம் இல்லையே, ஞானம் இருந்தால்தான் வரும். இப்ப நையாயகன் இவ்வளவு பேசுவேன், அடுத்த அதிகாரத்துல சொல்ல போறோம் நையாயகன் கண்டனம் பண்ண போறோம். அதுல பரமாணு காரணவாதத்தை அங்கீகரிச்சிருக்கான், பரமாணு காரணவாதத்தை அங்கீகரிச்சனால பரமாணு தான் எல்லாத்துக்கும் காரணம், அப்ப கூட அங்க ஈஸ்வரன் ஒன்னு ஒத்துக்கிறான். அதனால அவன் சொல்றதுல ஈஸ்வரனை ஒத்துன்னு அப்படி சொல்ற சமயத்துல இந்த விரோதம் வராது அப்படின்னு நம்ம ஆட்சேபம் பண்ண போறோம். நீ ஈஸ்வரனை ஒத்துக்கல, ஒரு ஜீவன் ஒண்ணு சொல்றியா, அந்த ஜீவனுக்கு இதுவே கிடையாதுன்னு நீ சொல்லிட்ட, நிஷ்கிரியன் அதுக்கு செயல் கிடையாது அது கிடையாது அப்படி அப்படின்லாம் சொல்லிட்டேன், நிர்விகாரன் நிஷ்கிரியன் அப்படின்லாம் சொல்லிட்ட. அதனால அப்படி சொன்னதுனால சித்தாந்தத்துல எல்லாம் விரோதமாகத்தான் வரும். ஆகவே அந்யதா நிமித்தே ஜ்ஞசக்தி வியோகாது அப்படின்னு ஏழாவது சூத்திரம். அந்யதா அனுமிதவுச்சே, வேற மாதிரி நாங்க அனுமானம் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் அந்யதா அனுமிதவுச்சே ஜ்ஞசக்தி வியோகாது. அந்த ஞ அப்படின்னு என்ன அர்த்தம், ஞாத்ருத்வம்னு அர்த்தம். ஞாத்ருத்வ சக்திங்கிறது இல்லையே, ஞானம் இருந்து தான் அறிந்து கொண்டு இன்னொன்னத்தை அறிய வைக்க பண்றது அது ஞாத்திருத்தம், அது இல்லையே. அது இல்லாததுனால நீ எப்படி அனுமானம் பண்ணாலும் உனக்கு சரியாவே வராது. ஜெகத் சிருஷ்டி ஜெகத் பிரளயம் பிரதானம் தான் ஜெகத் காரணம்,
அப்படின்னா உன்னால சொல்லவே முடியாது, பிரதான காரணமாக நிரூபிக்கவே முடியாது. ஞானம் இருந்தாதான் இது. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், சோஸ்லேசங்கமான் சக பிரம்மணா விபஸ்திதான்னு சொல்றோம். அங்க விபஸ்திதுன்றதுக்கு பாஷ்யகாரர் சொல்ற சர்வஜ்ஞத்வம், எப்பேற்பட்ட சர்வஜ்ஞத்வம், இந்த பிரபஞ்சமானது விபுலமானது, வியாபிச்சிருக்குது. அதுல எத்தனை ஜீவராசிகள், ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய புண்ணிய பாப ரூப கர்மாவை ஆலோசிச்சு அததுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சிருஷ்டிக்க வேண்டியதா இருந்தது என்றமான. இத்தனை பண்ணணும்னாக்கா அவன் சர்வஜ்ஞனா இருந்தா தான் முடியும். அதனால விபஸ்திதான் அப்படின்னு சொல்றதுன்னுட்டு ஆனந்தமயாதிகளத்துல சாதிச்சிருக்கேன், நம்ம சேவிச்சிருக்கோம். ஆகையினால எங்க சித்தாந்தத்தை அது எல்லாம் ஒத்து போகும், உங்க சித்தாந்தத்துல வராதுன்னு சாதிக்கிறார். உக்த பிரகாராத்து வெதிரிக்த பிரகாரேன, இது வரையும் தான் நாங்க சொன்னமே அந்த கிரமத்தெல்லாம் மாத்திட்டோம், அதெல்லாம் நாங்க ஒத்துக்கல. அதிர்த்த வெதிரிக்த பிரகாரேன, வேற பிரகாரத்தினால பிரதான அனுமித்தவு, பிரதானத்தை நாங்க அனுமானம் பண்றோம், பிரதானம் அச்சேதனமான பிரகிருதிய அனுமானம் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க அனுமதி வச்சு பிரதானஸ்ய ஞாத்ருத்வ சக்தி வியோகா, பிரதானத்துக்கு ஞாத்ருத்வங்கிற சக்தி கிடையாது. அது நீ என்ன ஒத்துருக்க, நாங்களும் ஒத்துருக்கோம், எல்லாருமே ஒத்துருக்க. அச்சேதனத்துக்கு ஞாத்ருத்வமே கிடையாது, ஞானம் இருந்தாதானே ஞாத்ருத்வம் வரும், அதனால ஞாத்ருத்வன்றதே கிடையாது. வியோகம் இல்லாததுனால ஞாத்ருத்வ சக்தி வியோகாது ரச்சன அனுபவத்தியாதையோ தோஷாக, ரச்சனை செயல் ஒரு காரியத்தை பண்றது அத அனுபவத்தி அது பொருத்தமற்றது, பொருந்தவே பொருந்தாது. அந்த தோஷங்கள்லாம் சதவஸ்தாக அப்படியேதான் நிற்கும். ஞானம் இருந்தாதான் நீ எப்படி அனுமான பிரதானத்தை அனுமானிச்சு சொன்னாலும் ஞானம் இருந்தாதான் சித்திக்கும். ஞானம் இல்லைன்னாக்க எதுவுமே சித்திக்காது. அதனால அன்னிதானம் தோச்சு ஜெகக்தி யோகா அப்படிங்கிறதுனால இங்க சாதிச்ச முடிச்சார் இந்த சூத்திரத்தினால. அடுத்த சூத்திரம் அபியுபகமேபி அர்த்தாபாவாத் அப்படின்னு சூத்திரம். வந்து சரி நீ சொல்ற பிரதானத்தை நாங்க ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கோ, பிரதானத்தை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னா கூட சரி, அர்த்தாபாவாத் பிரயோஜனமே இல்லை. நீங்க சொல்ற உங்களுக்கு பிரயோஜனம் வராது. என்னது அப்படின்னாக்க அவளே சொல்றான், புருஷஸ்ய தரிசனார்த்தம் கைவல்யார்த்தம் சதா பிரதானஸ்ய, பிரகிருதியோட பலன் என்ன அப்படின்னாக்க புருஷஸ்ய தரிசனார்த்தம், புருஷனுடைய போகம் இருக்கு பாருங்க, அதுக்கோசம் அவனுடைய போகமும் இந்த பிரதானத்தினால்தான். கைவல்யார்த்தம், கைவல்யம்னா மோக்ஷம், அதுக்கும் பிரதானம் தான் இது பலன், பிரகிருதி பிரதானத்துடைய பலன் இதான். அதாவது என்ன அர்த்தம், பிரகிருதியை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், பிரகிருதியை பார்த்தான்னாக்க இப்ப அன்னைக்கே சொன்னோம், இப்ப நான் இருக்கேன் என் பேரனையோ என் பேத்தியையோ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, உடனே எனக்கு ஆசை அப்படியே பொங்குறது, என் பொண்ணை பார்த்தா ரொம்ப ரொம்ப பொங்குறது, ரெண்டு பொங்கலையும் பார்த்துட்டேன்னா எனக்கு ஆனந்தம் தாழாது, எங்க குடும்ப மனுஷால பார்த்தா அப்படிதான், என் கிரகணியை பார்த்தா அப்படிதான். இது வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு, அவாவா மனுஷா, அப்பா வந்துட்டா, அம்மா வந்துட்டா, அண்ணா வந்துட்டா, இதெல்லாம் என்னது, இது பிரகிருதி சம்பந்தம் தான். இந்த பிரகிருதி சம்பந்தத்தை பார்க்கச்சேதான் நமக்கு போகம்ங்கிறது அறது, அது எந்த விதமான போகமா இருந்தாலும் சரி. இதுல ஒத்துக்காதது ஒன்னே ஒண்ணுதான், ஆச்சாரியரை சேவிச்சேன், ஆச்சாரியரை சேவிக்கச்சே மனசு ஆனந்தமா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இதுதான் விசேஷமானது. பேரழந்து ஆண்டவன் ஏற்கனவே சொல்றப்பேன்னு நினைக்கிறேன், அவருடைய சிஷ்யர் என்ன பண்ண, ஆண்டவனை சேவிச்சுட்டு ஒரு வாரம் கைங்கறி வர, ஒரு வாரம் சென்னை வரையும் அப்படியே போயிட்டு வரணும், பட்டணத்துக்கு போயிட்டுறேன் அப்படின்னா போயிட்டு வந்துட்டேன், அபிஷேகத்தான் வந்துட்டேன், ஒரு வாரம் கழிச்சு இங்க வந்தேனா எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டாராம், அங்க போனேன், இங்க அத்தியாத்துக்கு போனேன், மாமாவத்துக்கு போனேன், தித்தியாவத்துக்கு போனேன், இப்படி வரிசையா சொல்லிட்டு இருந்த எல்லாரையும் கேட்டு, என்னடா அவ்வளவு தூரம் போனையே, திருவள்ளிக்க என்னோட பேய் பார்த்து சார் இது ரொம்ப தேச்சியோ, எங்க அறியேன், இத்தனை நாத்துக்கு போயிட்டு வரதுக்கே அவகாசம் இல்லை,
அதனால எனக்கு கோயிலுக்கு போறதுக்கே அவகாசம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அதுக்கு தேவனந்தனும் ரொம்ப கோச்சுண்டாரு தான். இத இதுவா முக்கியம், அவன் தான பரம பந்து, அந்த பரம பந்துவை பாக்குறதுக்கு உனக்கு அவகாசம் இல்லை, இந்த மாதிரி பந்துக்களை பாக்குறதுக்கு உனக்கு அவகாசம் இருக்குன்னு போயிட்டு பத்தியா அப்படின்னாரு. இதுதான் பிரகிருதி சம்பந்தம், இழுக்கும் பிரகிருதி. ஒரு ஆச்சாரியரை சேவிக்கிறதுன்றது எவ்வளவு பாக்கியம், ஆச்சாரியர் திருவடி வார்த்தையே நின்றுட்டு இருந்தோம்னா எவ்வளவு இது. அந்த மாதிரி இருந்தாதானே நமக்கு சந்தோஷம், அதுல யாரும் இருக்க மாட்டேன்றோம். சேவிக்கிறோம், சேவிச்சுனா நமக்கு எத்தனையோ காரியங்கள். பிரமாண சொன்னதுல திருவயணமுனையான சந்ததியில ரொம்ப நினைக்க முடியாது, தேவப்பிரமாணத்துல கொஞ்சம் இருக்க முடியும். திருவள்ளிக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சந்ததியும் சில சந்ததிகள்ல மனுஷாலே வரமாட்டார், ஏகாந்தமா அனுபவிக்கணும். ஆனா நம்ம எவ்வளவு நினைப்போம், வந்தாச்சு நம்ம கைகூப்பியாச்சு பெருமாள் நம்மளை கடாட்சிக்கிட்டே அது போறோம் வந்துடுறோம். ஆனா மேல எத்தனையோ காரியங்கள், லௌகிக காரியங்கள். இதுதான் பிரகிருதி போகம்ன்றது. இந்த பிரகிருதி சம்பந்தம் வந்துருச்சுனாக்க இப்படிப்பட்ட போகத்தை கொடுத்துரும். அதனால பிரகிருதியை பாக்குறதுன்னா என்ன அர்த்தம், போகத்தை அனுபவிக்கிறது தான், அவனை பார்க்க அதை பாக்குறது, அதனுடைய தரிசனம்ன்றது தான் போகம் அப்படின்றது. அதே மோக்ஷம்னா என்ன அர்த்தம், பிரகிருதியை விட்டு பிரிஞ்சு விடுறது, இதுதான் மோக்ஷம். நம்ம கூட அப்படிதான் வந்துட்டு இருக்கோம். பிரகிருதி சம்பந்தம்ன்றது நமக்கு போகணும், அதுக்கு நாம என்ன பண்ணணும்னாக்க பரமாத்மா குறித்து உபாசனம் பண்ணணும்னு நாம சொல்லிட்டு போகணும். ஆனா இவன் என்ன சொல்றான்னா அப்படி கிடையாது, ஞானம், ஞானம் வரணும். நான் வேற, இந்த பிரகிருதி வேற, இந்த பிரகிருதியை காட்டிலும் நான் வேறுபட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஞானம் வரணும். பின்னாடி சாதிக்க போற, இதே அத்தியாயத்துல மூணாவது பாதத்துல சாதிக்க போற. அதனால இந்த மாதிரி என்ன வந்ததுன்னாக்க அந்த விவேக ஞானம் வந்துருச்சுனாக்க இவன் பிரகிருதியை விட்டுடுவான். பிரகிருதியை விட்டுட்டான்னாக்க இவனுக்கு மோஷம் கிடைச்சிருவோன்னு இருக்க. இதுதான் பிரயோஜனம், பிரதானத்தை ஒத்துண்டாக்க பிரதானத்தினுடைய பிரயோஜனம் இதான். அந்த பிரகிருதி சம்பந்தம், பிரகிருதியை பார்த்தோம்னாக்கா நமக்கு போகம் வரும். அந்த பிரகிருதியை விளக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க விவேக ஞானத்தினால, அப்ப நமக்கு மோக்ஷா வரும் அப்படின்னு அவசியம் இருக்காது. இப்போ அது ரெண்டுமே வராது, நமக்கு ரெண்டுமே வராது. ஏன் ரெண்டும் வராது அப்படின்னாக்கா, இப்ப முக்தன் இருக்கா, இது புருஷன் இருக்கானே ஜீவன், அவனும் நித்தியன், இந்த பிரகிருதியும் நித்தியமா இருக்குது. இந்த ரெண்டுத்தினுடைய சேர்க்கைன்றது எப்பொழுதும் இருக்குது, எப்பொழுதும் இருக்கு. அது எப்படி அப்படின்னாக்கா, இவன் செயலற்றவன், இவனுக்கு நிர்விகாரன், நிஷ்கிரியன், ஒரு காரியம் கிடையாது இது கிடையாதுன்னு அதிகம் சொல்லியிருப்பான். அது அப்படிப்பட்டவன் நித்தியமுக்த சுரூபனா இருக்கான் அப்படின்னு அவளே சொன்னிருக்கான். நித்தியமுக்த சுரூபனா அவன் இருக்கான், அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, இந்த பிரகிருதியானது புருஷனையே அண்டி இருக்கு அப்படின்னு அவான உச்சன் இருக்கா. அதனால இந்த சுகதுக்கமானது அந்த பிரகிருதி அண்டி இருக்கான், இவன் பிரகிருதி இவனை அண்டி இருக்குதா, இவனையே சார்ந்து இருக்குது, இவனையே சார்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், போகம்ன்றது சாமான்யமா வந்துடும், அதே அதை விட்டுடானா மோட்சம் வந்துடும் அப்படின்னு தானே நீ சொல்ல போறேன். அதுதான் தப்பு. இப்போ ஏன்னா இவா ரெண்டு பேரும், அவன் செயலற்றவனா இருக்கான் ஆனா நித்தியமா இருக்கான், இந்த பிரகிருதி நித்தியம் அவ ஒத்துன்னு இருக்கா, இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது, பக்கத்துல இருக்கிறதுன்றது எப்பொழுதுமே இருக்கு. எப்பொழுதுமே இருக்கிறதுனால ஒண்ணு இவன் வந்து இதுவே கிடையாது, சம்சாரியே இல்லை, இவன் நித்தியம் முக்தான். அதனால சம்சாரம் வந்தா தானே அதோட விடுபடுறது, அல்லது அவனுக்கு வந்து சம்சாரி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, எப்பொழுதுமே அவனோட பிரகிருதி சேர்ந்து இருக்கிறது. பிரகிருதி சேர்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு மோட்சம் எப்படி வரும், ஏன்னா பிரகிருதி தான் விட்டுட்டே இருக்குது எப்பொழுதும். அவன் நித்திய முக்தனா இருந்தா கூட அவனோட சேர்ந்து இருக்கிறது இந்த பிரகிருதி. அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு இந்த மோட்சமே வராது, சம்சார பந்தமே எப்பொழுதும் இருக்கணும் அல்லது மோட்சமே எப்பொழுதும் இருக்கணும். நீ ரெண்டுத்தையும் ஒத்துக்கல, மோட்சமும் உண்டு சம்சாரமும் உண்டு, சம்சாரம் முதல்ல அதன் பிறகு அந்த பந்தத்திலிருந்து விடுபடுறது அப்படின்னு நீ ஒத்துருக்க. ஆனா அது இல்லையே, எப்போ ஒண்ணு இதுவா இருக்கணும் அல்லது அதுவா இருக்கணும், நீ அத ரெண்டுமே இல்லை. அதனால நீ எப்படி சொன்னாலும் சரி, இந்த பிரதானத்தை நீ அங்கீகரிச்சாலும் சரி,
இது ஒன்னால சாதிக்கவே முடியாது. பிரதானத்தினை அங்கீகரித்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த புருஷனுக்கு ஒண்ணு எப்படியுமே நீ ஒத்துக்கல, இல்ல இல்ல கொஞ்ச நாள் சம்சாரம் அதுக்கப்புறம் மோட்சம் அப்படின்னு நீ வித்துட்டு இருக்க, அதனால அது விரோதம் வந்துடும். அதனால நீ சொல்ற சித்தாந்தத்துக்கு அதுக்கே விரோதம் வந்துடுறது இங்க அப்படிங்கறத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். அபியுபகமேபி அர்த்தாபாவாத், பிரதானத்தை அங்கீகரித்தாலும் அர்த்தாபாவாத், பிரயோஜனம் அர்த்தம்னா பிரயோஜனம், பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். பிரதான அபியுபகமேபி பிரதானீன பிரயோஜனாபாவாத் நத்ததா அனுமேயம். என் பிரதானத்தை ஒத்துண்டா கூட பிரதானத்தினால பிரயோஜனமே இங்க கிடையாது. அதனால பிரதானத்தை நீ வந்து அனுமானம் பண்றேன்னு சொல்றதே வேண்டாம், அனுமானமே பண்ண வேண்டாம், அனுமானமே பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா புருஷஸ்ய போக அபவர்கார்த்தையா பிரதான பிரவர்த்தையே சுப்பிரயோஜனத்துவம். இந்த பிரதானம் இருக்கே அது பிரயோஜனத்தோட கூடினது அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி சொல்லணும், புருஷனுக்கு போகத்துக்கோசரமும் மோட்சத்துக்கோசரமும், பிரகிருதியை பார்த்தா போகம், பிரகிருதியை விட்டுட்டோன்னு அபவர்க்கம் மோட்சம், அப்படிதானே நீ பிரயோஜனத்துக்கு சொல்லணும். ஆனா இவன் எப்படிப்பட்டவன், சைதன்ய மாத்திர உபுஷக, அவனுக்கு இருக்கிறது ஞானம் உண்டிதான், ஞான சுரூபணம். சைதன்ய மாத்திர உபுஷக நிஷ்கிரியஸ்ய, அவன் செயலற்றவன், ஒரு காரியம் அவனுக்கு கிடையாதுன்னு அவன் தான் அவன் சொல்றான். நிஷ்கிரியஸ்ய நித்திய நிர்விகாரஸ்ய, எப்பொழுதுமே விகாரமற்றவன், எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது அவன்கிட்ட, எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது, ஒரே மாதிரி இருக்கான் அவன். அப்படி இருக்கிற புருஷஸ்ய இதரேதர அத்தியாசகிருத பிரகிருதி தரிசன ரூப போக, ஏற்கனவே அதை பார்த்திருக்கோம் ஆரம்பத்திலேயே, இதரேதர தரிசனம் அதாவது பிரகிருதி கிட்ட கர்த்திருவம் போக்திருத்தம் அதெல்லாம் இருக்கு, ஜீவன் கிட்ட ஞானம் இருக்கு, புருஷன் கிட்ட. இந்த புருஷன் என்ன பண்றான்னாக்கா தங்கிட்ட இருக்கிற ஞானத்தை பிரகிருதி கிட்ட இருக்கிறதா நினைச்சுக்கணும், பிரகிருதி கிட்ட இருக்கக்கூடிய கர்த்திருவம் போக்திருத்தத்தை தங்கிட்ட இருக்கிறதா நினைச்சுக்கணும். அப்படிதான் நீ சொல்றீங்க, உன் சித்தாந்தம் அதுதான். இப்ப என்ன கேட்கிற எந்திரமான சூத்திரக்காரர் திருவுள்ளத்தை, இப்ப ஒரு சேதனம் தான் அத்தியாசம் பண்ண முடியும், அத்தியாசம் ஒன்னு இன்னொன்னு பாக்குறது, ஒரு இதை இன்னொரு இதுவா பாக்குறதுன்றதுதான் அத்தியாசம். இப்ப நான் போயிட்டே இருக்கேன், ஒரு கயர் இருக்கு, கயர் ஆடுறது, அதை பார்த்த உடனே நான் என்ன பண்றேன், ஐயோ பாம்பு ஆடுறது அப்படின்னு நினைச்சுக்கிறேன், கயர் ஆடுறதை பார்த்துட்டு பாம்பு ஆடுறது அப்படின்னு நினைச்சுக்கிறேன். இப்ப ஏன் அது, என்னுடைய ஞானம் இருக்கே அது சரியாதான் இருக்கு, ஆனா என்னுடைய இந்திரியங்கள்ல கோளாறு, இந்திரிய கண்ணில் எனக்கு கோளாறு இருக்கிறதுனால நான் கயத்தை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு பயப்படுறேன். அப்படி பாம்புன்னு நான் பயந்தேன்னாக்க அது கொடுக்கணுமா, அத்திர சர்ப்பக இங்க பாம்பு இருக்கு பாம்பு இருக்குன்னு நான் கத்துறேன். இன்னொருத்தவத்தை வந்து சொல்றான், இது பாம்பு இல்ல நாயம் சர்ப்பக ரஜுரேஷா அப்படின்னு சொல்றான், இது பாம்பு இல்லை இது கயிறு தான். பாருங்க, கயரை பாம்பா நினைச்சது புருஷன், அந்த மாதிரி கயிறு தான் பாம்பு இல்லை அப்படின்னு சொன்னது ஒரு புருஷன், அதனால சேதனம் தான் இங்க நினைச்சிருக்கான். ஆனா நீ என்ன சொன்ன, பிரகிருதி தங்கிட்ட இல்லாத ஞானத்தை தங்கிட்ட இருக்கிறதா நினைச்சுக்கிறது, சேதனன் தங்கிட்ட இல்லாத கர்த்திருத்துவ போக்திருத்துவத்தை பிரகிருதி கிட்ட இருக்கிறத தங்கிட்ட எடுத்துக்கிறது அப்படின்ட்டு சாங்கியன் சொன்னான். அதுதான் இப்ப விரோதமா போயிடுச்சு அவனுக்கு, அது வரவே வராதே. அது ஏன் வராது அப்படின்னாக்க, இதுல கர்த்தரதிகரணத்துல சொல்லச்ச சுவாமி தேசியம் சாய்க்கிறார், ஏற்கனவே சொல்றோம், ஒரு ஞாத்தா அதாவது ஒரு கர்த்தா எப்படி சித்தி கர்த்தத்தை எப்படி சித்திக்கும்னாக்க, முதல்ல ஞானம் வரணும், ஒரு ஞானம் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னாக்க, எது வேணுமோ
அந்த அதனுடைய ஞானம் வேணும். இந்த வஸ்து எனக்கு வேணும், இந்த வஸ்துக்கு இது உபாயம் அப்படின்னு முதல்ல ஞானம் வரும். ஞானம் வந்ததுன்னாக்க அதன் பிறகு இச்சை உண்டாகும். இது நம்மளால பண்ண முடியுமா, நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு இச்சை வந்ததுன்னாக்க அதுக்கப்புறம் பிரயத்தனப்படுவான். பிரயத்தனப்பட்டான் அது மானசீகம், அதன் பிறகுதான் அவன் காரியத்துல இறங்குவான். அதுக்கப்புறம் காரியத்தை முட்டுட்டான்னாக்க இவன் எதை ஆசைப்பட்டானோ அது கிடைக்கும், அதை அனுபவிப்பான். அதனால ஞாதா முதல்ல ஜானாதி இச்சதி யததே கரோதி புங்கே அப்படின்னு அஞ்சு நிலை சொல்றார். அதனால முதல்ல அறிதல் தெரிந்து கொள்ளுதல், அதன் பிறகு ஆசைப்படுதல், அதன் பிறகு பிரயத்தனப்படுதல், அதுக்கப்புறம் செயலாற்றுதல், அதன் பிறகு பலத்தை அனுபவித்தல். இது அஞ்சும் கர்த்தத்துவத்தினுடைய அனுபந்தங்கள். இது கிரமமா இருக்கு. இப்ப நீ சொன்ன பிரகாரம் பார்த்தோம்னாக்க ஞானமே இல்லாத ஒரு பிரகிருதி, அதுக்கு போய் ஞாத்திருத்தம் இருக்கு, கர்த்தத்துவம் இருக்கு, போக்திருத்தம் இருக்குன்னு சொல்ற. அதே ஞாத்திருத்தம் ஞானம் இருக்கே அந்த புருஷனுக்கு கர்த்தத்துவம் இல்லை போக்திருத்தம் இல்லை அப்படின்னு நீ சொல்ற. இல்லாத கர்த்தத்துவம் போக்திருத்தம்ன்றது அந்த பிரகிருதியிலேருந்து வந்ததுன்னு அது நீ சொல்ற. அஜ்ஞானம் அசேதனம், அதுக்கு ஞானமே கிடையாது, அதுக்கு போய் ஞாத்திருத்தம் இவங்கிட்டன்னு வந்திருக்குன்னு நீ சொல்ற. இது எப்படி சரியாகும், எப்படி இது மாதிரி முடியும் அப்படின்னு கேட்கிற சூத்திரக்காரர். அதான் பாஷ்யக்காரர் திருவள்ளுவா சாதிக்கிறார். சைதன்ய மாத்திர புருஷா நிஷ்கிரியஸ்ய நித்திய நிர்விகாரஸ்ய, எப்பொழுதும் நிர்விகாரமா இருக்கக்கூடியவன் புருஷஸ்ய இதரேதர அத்தியாசகர்த்த. இவங்கிட்ட இந்த பிரகிருதிக்கு போறது, பிரகிருதியிலேருந்து இவங்கிட்ட வருது, அதுங்கிட்ட தர்மம் அதனுடைய தர்மம் இவனுக்கு வந்துருப்பான், இவனுடைய தர்மம் அதுக்கு வந்துருச்சு. அத்தியாசகிருத்த பிரகிருதி தரிசன ரூப போக, இதுதான் தரிசனம்ன்றது. நமக்கு இருக்கு, இப்போ இந்த உடம்பே எனக்கு பிரதானமா நான் நினைச்சுக்கிறேன், இந்த உடம்புல வர்ற சுகம் தான் எனக்கு வசதின்னு எனக்கு தோன்றது. இதெல்லாம் ஏன் காரணம், நான் என்ன சொல்லுவேன், நான் தான் நினைக்கிறேன். இந்த உடம்புல கர்த்திருத்தம் போக்திருத்தம் எல்லாம் இல்லை, எனக்கு தான் இருக்கு. நான் கர்ம வசனா போயிட்டேன், அதனால எனக்கு இந்த உடம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த உடம்பு சம்பந்தமான விஷயங்கள் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுலயே நான் பிரவர்த்திக்கிறேன். அதுக்கெல்லாம் மூல காரணம் கர்ம சம்பந்தம் அப்படின்னு சொல்றேன். அதே ஓம் சித்தாந்தத்தை நீ அதையும் சொல்ல முடியலையே, ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி அத்தியாசம் வந்தது, நிஷ்கிரியன் செயலற்றவன் நிர்வீகாரன் அவனுக்கு போய் எப்படி இந்த மாதிரி அத்தியாசம் வந்தது, இந்த அத்தியாசம் வந்துதான் அனுபவிக்கிறான், போகத்தை அனுபவிக்கிறான். நீ சொல்றது எப்படி வரும் போக, தத் விவேச்சன ரூப அபவர்க்கஸ்து நசம்பவம், அது விவேகம் விவேச்சனம் பண்றது. இது உடம்பு பிரகிருதி, பிரகிருதி சம்பந்தத்தினாலதான் நமக்கு வந்திருக்குது, இந்த பிரகிருதியே நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு ஞானம் விவேக ஞானம் வந்ததுன்னாக்க அவன் அதுல இருந்து விலகி போயிடுவான், அப்ப மோட்சம் வரும் அப்படின்னு நீ சொல்ற. அது சம்பவிக்காது, ஏன்னா நிர்விகாரஸ்தீவ பிரகிருதி சன்னிதானியன போக சம்பவதி சேர்த்து, நிர்விகாரமான பிரகிருதி ஜீவன் புருஷன் அவனுக்கு பிரகிருதி சம்பந்தத்தினால பிரகிருதி பக்கத்திலேயே இருக்குது, அவனையே சார்ந்து இருக்குது அப்படின்னு யாரும் சொல்ற நீ. அதனாலதான் போகம் வருது அப்படின்னு நீ சொன்னேனாக்க உபயோகோ நித்தியத்துவேன, இப்ப ஜீவனும் நித்தியன் பிரகிருதியும் நித்தியம், நித்தியத்துவேன சர்வகதத்துவேன, சர்வகதம் சர்வகதன விபுன்னு அர்த்தம், எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்குதுன்னு அர்த்தம், எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்காளோ இல்லையா ரெண்டு பேருமே பிரகிருதியும் விபு. வியாபிச்சு இருக்கிறதுனால இந்த சன்னிதானம்ன்றது எல்லாருக்கும் இருக்கு. இந்த அவாலே ஒத்துன்னு இருக்கா, புருஷாள் அநேகாள் அப்படின்னு அநேகம் பேர்கள், அத்வைதிகள் மாதிரி ஒரே ஒரு ஆத்மா கிடையாது, ஆத்ம பகுத்தம் ஒத்துருக்கா, ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கா, எண்ணற்ற ஆத்மாக்கள், எண்ணற்ற ஆத்மாக்கள் எல்லாம் விபுவா இருக்கு, எல்லாம் ஞானஸ்வரூபம், எல்லாம் நிஷ்கிரியம், எல்லாம் நிர்வீகாரம் அப்படின்னு அவன் ஒத்துருக்கா ஆத்ம துத்தத்தை. அந்த புருஷனானவன் எல்லாருமே வியாபிச்சிருக்கான். அதே மாதிரி இந்த பிரகிருதி இருக்குதே அதுவும் நித்தியமானது,
அது சர்வகதம், அதுவும் விபு, அதுவும் வியாபிச்சிருக்குது. வியாபிச்சிருக்கிறதுனால இப்ப சம்சாரம் மோக்ஷம் அப்படின்றது எப்படி சிந்திக்கும்? ஒண்ணு அந்த பிரகிருதி விவேகம் வந்துருத்தோம்னாக்க எல்லாருக்கும் மோட்சம் வந்துடணும். பிரகிருதி சன்னிதான் இருக்குன்னு சொன்னாக்க எல்லாருக்கும் சம்சாரம் தான் வரணும், நித்திய போகம் இருக்கும் அல்ல நித்திய மோட்சம் இருக்கும். நீ சொல்றப்படி பார்த்தானாக்க போகம் இருக்குது மோட்சம் இருக்குது, இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால போகம், அதுலேயே இந்த விவேக ஞானம் வந்துருத்தோம்னாக்க மோட்சம் நீ சொல்ற. அதனால இந்த ரெண்டுமே சித்திக்காது. சர்வகதத்துவேனது சன்னிதானத்து நித்தியத்துவாது, அப்ப பிரகிருதியும் நித்தியமா இருக்கு புருஷனும் நித்தியமா இருக்க, அதனால ரெண்டு பேருக்கு அந்த சன்னிதானம் சேர்க்கைன்றது நித்தியமா இருக்குது. அதனால அப்பவர்க்க அசித்தி, மோக்ஷமே சித்திக்காது. மோக்ஷமே சித்திக்கலன்னா எப்பொழுதும் பத்த ஜீவனாவே இருப்பான், சம்சார ஜீவனாவே இருப்பான். சம்சார ஜீவனா இருக்கிறதுனால நீ வந்து சொல்ற மோக்ஷன்றதே கிடைக்காம போயிடுமே. அப்ப இத்தனை சாஸ்திரங்கள்னா நீ சொல்றிய அதெல்லாம் எங்க போய் முடியுறது, எதுல போய் சேரும்? அதனால ததாவித சந்நிதேரேவ அபவர்க்க ஹேதுத்து போக சித்திச்சு, இல்ல இல்ல இந்த சந்நிதிதான் மோட்சத்துக்கே ஹேது அப்படின்னு சொன்னேனாக்க போகம் வராது. மோட்சம் வந்ததுன்னா போகம் வராது, போகம் வந்ததுன்னா மோட்சம் வராது. அதனால இப்படியும் விரோதம் அப்படியும் விரோதம் சித்தாந்தத்துல. அதனால அபியுபகமேப்பு அர்த்தாபாவா, நீ அங்கீகரிச்சா கூட சரி, பிரதானத்தை நாங்க நாங்களே கூட ஒத்துந்தாலும் சரி, நீ சொல்ற பிரதானத்தை ஒத்துண்டேன்னாக்க அதனால பிரயோஜனமே கிடையாது. போகமும் இல்லை மோட்சமும் இல்லை, போகம் கிடைச்சா போகம்தான் இருக்கும், மோஷம் கிடைச்சா மோஷம்தான் கிடைக்கும், வேற ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா லோகத்துல ரெண்டும் பார்த்துட்டு இருக்கும், சுகம் துக்கம்ன்றது ஜீவனத்துல சகஜ மொழியோ, இப்படியே நம்ம சிரிச்சுட்டே இருக்க முடியுமாண்ணா, ஏதாவது நம்ம மாறிட்டுதான் இருக்கும். ஆகையினால எல்லாமே இது வந்து உங்க சித்தாந்தத்துல ஒட்டி வராது, நாங்களும் பிரகிருதியை ஒத்துன்னு இருக்கோம். அந்த பிரகிருதி சம்பந்தம் எப்படி வரும் உங்களுக்கு? பரமாத்மாவுக்கு சரீரமான பிரகிருதி நமக்கு உடம்பா அமையாது, நம்ம கர்மாவனால உண்டாகிறது, அதனால நமக்கு அஜ்ஞானம் வருது, அதனால நாம் போகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல விவேக ஞானம் வந்து பரமாத்மாவை உபாசித்தோம்னாக்க நமக்கு எல்லாம் சித்திச்சுடுறது. அதனால எங்க சித்தாந்தத்துல சரியா போகும், உங்க சித்தாந்தத்துல வரவே வராது அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாதிச்சேன். கடைசி சூத்திரத்தினால விப்ரதிஷேதாச்சு அசமஞ்சசம் அப்படின்ற ஒரு கடைசி சூத்திரம், அந்த சூத்திரத்தினால நீ ஒத்துன்னு இருக்கிறத வச்சுட்டே பார்த்தோம்னு நினைச்சுக்கோ, எதுவுமே சித்திக்கவே சித்திக்காது. ஏன்னா என்ன விருத்தமா நீ பேசுறேன், விப்ரதிஷித்தம் பரஸ்பர பிரதிஷித்தமா இருக்கு. நீயே சொல்ற இவன் நித்திய முக்தன் அப்படின்னு சொல்ற ஜீவனை, நித்திய முக்தன் சொல்லிட்டு அவன் பிரகிருதி சம்பந்தத்தினால போகத்தை அனுபவிக்கிறான், சம்சாரியா மாறிட்டான் அப்படின்னு சொல்றேன். ஒரு பட்சம் நித்திய முக்தன் சொல்ற, இன்னொரு பட்சம் பத்தா மாறிட்டான்னு சொல்றேன். நித்திய முக்தன் போய் எப்பயா, நித்திய முக்தன் என்ன அர்த்தம், எப்பொழுதும் மோட்சத்தை அடைஞ்சவனாதானே நீ சொல்ற, அதுக்கு விரோதமா இப்ப வந்துருத்தே இது. பத்தனா போயிட்டான் இவன் வந்து சம்சாரியா இருக்கான் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே பரஸ்பர விருத்தமா இருக்குது அப்படி. அதனால அசமஞ்சசம், இந்த சித்தாந்தமானது தோஷமற்றது அப்படின்னு சாதிக்கிற. இப்ப பாருங்க, விப்ரதிசித்தம் சேதம் சாங்கிய தரிசனம், இந்த சாங்கிய தரிசனம் பரஸ்பர நிஷித்தமா இருக்குது, விரோதமா இருக்குது. என்னது பிரகிருதேயே பரார்த்ததையா, பிரகிருதி வந்து இன்னொருத்தனுக்கோசரம் தான் இருக்குது, இது உண்மை எல்லாரும் ஒத்துக்கிறது. ஒரு அச்சேதனம்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அச்சேதனம் வந்து சேதனனுக்கோசரம் தான் இருக்கும், அச்சேதனன்றது சேதனனுக்கோசரம் தான் இருக்கும். நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம், நம்ம அனுபவிக்கிறது அத்தனையும் அச்சேதனம் தான். அதனால அச்சேதனன்றது ஒரு சேதனனுக்கோசரம் பரார்த்தத்தையா பரார்த்தமா தான் இருக்கும். நம்ம சம்பிரதாயத்துல சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்துல விசிஷ்டாத்வைய சித்தாந்தத்துல நிறைய ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் சூத்திரகாரர் எல்லாருடைய திருவுள்ள பிரகாரம் எம்பெருமானார் தேசிகள்லாம் சாதிச்சது என்னன்னாக்கா சேதனனே கூட பரார்த்தம் தான், பரமாத்மாவுக்கோசரம் தான் நாம எல்லாருமே இருப்போம்.
பரகதாதி ஆதானே உபாதேயத்வமேவ யத் ஸ்வரூபம் சஹசேஷஹ பரஹசேஷி அப்படின்னு சாதிக்கப்பட்டார். பரமாத்மாவுக்கு நம்மளால ஒரு அதிசயம் உண்டாகிறது, பக்தா சேர சேரதான் பரமாத்மாவுக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாகிறது. அதனால நாமெல்லாம் சேஷமா இருப்போம், பகவானுக்கோசரமே நாம் இருப்போம். பாரசந்திரியம் நமக்கு, பாரசந்திரியம்ன்றது நமக்கு சுவசித்தம். அது இளைய பெருமான் சொல்ற அந்த பரவானஸ்தி காக்குத்த கிரியதாமிதி மாம்பத ஸ்வயம் சுருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம்பத. நான் வந்து பரவான், நான் இன்னொருத்தனுக்கு தான் நான் சொத்தா இருக்கேன், உனக்கு நான் வந்து சொத்து, நீ என்ன சொல்றியோ அதுதான் நான் செஞ்சாகும். அதனால நான் பரதந்திரன், நான் பரதந்திரனா இருக்கிறதுனால நீ என்ன நியமிக்கிறியோ அதுதான் நான் பண்ணணும். இதுதான் நம்ம ஆத்மஸ்வரூபம் நாம் சொல்லியிருக்கோம். அதனால இப்போ இவன் என்ன சொன்னா, அச்சேதனமான பிரகிருதி இன்னொருத்தர் கோசனமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் பரார்த்தியா. அதனால என்னாச்சுன்னா, புருஷா திரஷ்டா, இந்த புருஷன்றக்கான ஜீவன் அவன் பார்க்கிறவன், அவன் போக்தா, அவன் அனுபவிக்கிறவன், அவரை அதிஷ்டாதா, அதிஷ்டாதம் நியமனம் பண்றவன், அதிஷ்டானம் பண்றவன் அப்படின்னு அவர் சொல்ற. அது மாதிரி பிரகிருதேச புருஷஸ்ய, பிரகிருதிக்கு புருஷ புருஷனுக்கோசரம் போக அபவர்க்கார்த்தத்தை சப்பிரயோஜனத்தை, அதாவது பிரகிருதி இன்னொருத்தனுக்கோசரம் இருக்கு, இன்னொருத்தனுக்கோசரம் தான் அவன் என்ன பண்ணுவான், இந்த பிரகிருதியை பார்ப்பான், இதை பார்த்துட்டு இதை அனுபவிப்பான், இத ஆளுமை ஆழ்வானிவன் ஆழ்பவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பிரகிருதியானது புருஷனுக்கு போகார்த்தமாவும் இருக்கு மோக்ஷார்த்தமாவும் இருக்குது, அதனாலதான் அதுக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பிரகிருத்தியைவ சாதன பூதையா புருஷ போகம் அபவர்க்கஞ்ச அஸ்னுதே இது உத்தர. அதாவது பிரகிருதியே சாதனமா இருக்கு. என்ன சாதனம், நான் மோட்சத்தை அடையணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த உடம்ப கொண்டுதான் நாம மோட்சத்துக்கு சாதனத்தை அனுஷ்டிக்கணும். அப்ப இந்த உடம்ப கொண்டு, இந்த இந்திரியங்களை கொண்டு, மனசை கொண்டு நான் சிந்தனை பண்ணணும். இந்த உடம்பு வேற, நாம வேற, பிரகிருதி வேற, நான் வேற, பிரகிருதி சம்பந்தம் தான் எனக்கு சம்சாரம், பிரகிருதி சம்சாரம் இல்லைன்னா மோட்சம் அப்படின்லாம் சிந்தனை பண்றோம் இல்லையோ. அதனால இது வந்து மோக்ஷார்த்தம் சாதனம் பிரகிருதி. அதே மாதிரி இது வந்து போகத்துக்கும், இந்த பிரகிருதி தான் எனக்கு போகமா இருக்கு, ஒரே உடம்பு தான், இந்த ஒரே உடம்பு பிரகிருதியினுடைய பரிணாமம், அந்த உடம்பே அனுபவிக்கிறதுக்கும் விடுறது, கர்ம பலன்களை அனுபவிக்கிறதுக்கு இது சாதனமா இருக்கு. அதே அந்த கர்ம பலன்லாம் விடணும் அப்படின்னாக்க திருமாலை நினைக்கணும், திருமாலை உபாசிக்கணும், அதுக்கு இந்த உடம்பு தான் நமக்கு உபகாரம். அதனால சொல்ற சாதன பூதையா புருஷா அவா சித்தாந்தத்திலே அப்படிதான், அதாவது பெருமாள்னு ஒத்துக்கலை, பெருமாள்னு ஒத்துக்காம போகத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்பு தான் உபயோகமா இருக்கு. அந்த மாதிரி இந்த உடம்புனாலதான் மோட்சத்தையும் அவன் அனுபவிப்பான், ஏன்னா இவன் அந்த விவேக ஞானம் வந்து அப்படியே இதுச்ச உத்தே. அந்த மாதிரி நீ சொல்லிருக்க. இப்ப நீ சொன்னது இதான். இப்ப இது பற்றி நாங்க என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம், புருஷன் ஒத்தருக்கான், பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரகிருதியானது புருஷனுக்கோசரமே படைக்கப்பட்டது. அதனால இந்த புருஷன் என்ன பண்றான், அந்த பிரகிருதியை வந்து பார்க்கிறான், அனுபவிக்கிறான், அதை ஆள்கிறான் அப்படின்னு. அது மாதிரி இந்த பிரகிருதியை கொண்டே போகத்தை அனுபவிக்கிறான், அதான் போக சாதனம் பிரகிருதி. இந்த பிரகிருதியை கொண்டே மோட்சத்தை அவன் அடைய போறான், உபாயமாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். இது என்ன விரோதம் அப்படின்னா, சச்ச புருஷ சைதன்ய மாத்திரபு நித்திய நிர்வீகார ந திரஷ்டா ந போக்தா ந கர்த்தேதித்த. அதையும் நீ சொல்லி கேட்போ. நீ என்ன சொன்ன, இந்த புருஷனானவன் சைதன்ய மாத்திர வப்புகு அநேக சுரூபமா இருக்கான், அவன் நித்தியனவன், எப்பொழுதும் நித்தியனவன், ஆத்மநித்யத்துவம், நிர்விகாரா ஒரு விகாரமும் கிடையாது. அதனால என்னாச்சு, நான் திரஷ்டா அவன் பார்ப்பதில்லை, நான் போக்தா அவன் அனுபவிப்பதில்லை, நான் கர்த்தா அவன் செய்யறவன் இல்லை.
கர்த்தாவும் இல்லை. அதையே புருஷோ ந பத்தியதே, அந்த புருஷனானவன் கட்டப்படுவதில்லை, அதாவது பந்தனா பத்தனா ஆறுதில்லை, அவனுக்கு பந்தமே கிடையாது, அவனுக்கு பந்தனம் கிடையாது. அதனால நஜ மோட்ச சாதனம் அனுதிஷ்டதி, மோட்ச சாதனம் அனுஷ்டிக்க வேண்டாம். அதனால நச்ச முச்சதே இருந்த வதந்தி, அதனால ஒண்ணு மோட்சமும் கிடையாது. இப்ப நீ தான் சொன்ன பொருள் பிரகிருதியானது இவனுக்கு இவனுக்கு ஓதனம் இருக்குது, அதனால இவன் கர்த்தா போக்தா அதிஷ்டாதா அதெல்லாம் நீ கருத்தியா சொன்ன. இப்ப திருப்பி நீ என்ன பண்ணிட்ட, அவன் நிச்சமுக்தன், அவன் நிர்வீகாரன், அவனுக்கு பந்தமே கிடையாது, அவன் நிஷ்கிரியனா போயிட்டதுனால எந்த கர்த்தாவும் இல்லை, அவன் போக்தா இல்லை அப்படின்னு நீயே சொல்ற. இது பரஸ்பரம் விருத்தமா இல்லையா? நீங்க சொல்ற சித்தாந்தம் தான், உங்க சித்தாந்தத்துல ஒரே பிரகிருதி சம்பந்தத்தினால திடீர்னு கர்த்தா போக்தா அதிர்ஷ்டாதான்னு சொன்னேன். இன்னொரு சமயம் அவன் கர்த்தா கிடையாது போக்தா கிடையாது அதிர்ஷ்டாதா கிடையாதுன்னு சொல்லிவிட்டேன். ஏன் அவன் சுரூபமே அப்படிப்பட்டதுன்ற ரெண்டும் பரஸ்பர விருத்தமா இருக்குது, அதை எப்படி நீ ஒத்துக்கிறேன்? சுத்தம் ஏதாச்சும் அசமஞ்சது, இந்த மாதிரி பிரதிஷித்தம் பரஸ்பர விருத்தமா இருக்குது, அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அது சரியில்லையே அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் பிரகிருதி அச்சேதன பூதைவ, இது அச்சேதனம் தான் பிரகிருதி, ஆனால் புருஷ சன்னிதானாத்து புருஷம் புருஷவனு தர்மம் சைதன்யம் சொஸ்மின்னு, புருஷனுடைய தர்மம் என்ன? ஞானம் சைதன்யம், அதை தங்கிட்ட இருக்கிறதா அது நினைச்சுக்கிறது. சுதர்மம் கர்த்திருவம் புருஷேச்ச அனுசந்தாய பத்தியதை, தங்கிட்ட இருக்கக்கூடிய கர்த்திருவத்தை புருஷன்கிட்ட வந்து பார்க்கறது, இதான் அச்சேதனமாச்சே. அச்சேதனுக்கு எப்படி, அச்சேதனத்துக்கு எப்படி சைதன்யம் வரும்? அந்த மாதிரி இதுக்கு சைதன்யமே கிடையாது, அதுக்கு கர்த்தத்துவமே இல்லையே. ஆனா அதுக்கு கர்த்தத்துவம் இருக்குது, அந்த கர்த்தத்துவம் சேதனத்துக்கு வந்துருக்கு நீ சொல்ற. நீ அதனால அந்த மாதிரி அனுசந்தானம் வந்து பத்தியதே, அதனால பந்தம் வந்துருக்கு, அதனால மோட்ச சாதனம் அனுதிஷ்டதி, மோட்ச சாதனத்தை அவன் அனுஷ்டிக்கிறான். முச்சதை இது ஆகு, அதனால இவன் வந்து முக்தி அடைஞ்சிடுறான் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பட்சத்துல அவனுக்கு எதுவுமே கிடையாது, அவன் வந்து உபாசனத்தை உபாயத்தை அனுஷ்டிக்க மாட்டான் அப்படின்லாம் சொன்னீங்கோ, இன்னொரு பட்சத்துல அவன் இதெல்லாம் அனுஷ்டிப்பான், அனுஷ்டிச்சு அவன் வந்து மோட்சத்தை அடைஞ்சிடுவான் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பட்சம் நித்திய முக்தன்றது, இன்னொரு பக்கம் பத்தனா மாறிட்டான், அந்த பந்தத்திலிருந்து விடுபடணும்னாக்க உபாயத்தை அனுஷ்டிச்சு அவன் மோட்சத்தடையணும் அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி சரியா வரும்? இன்னொன்னு ஒரு விஷயம் பாரு, அத்தியாசம் பண்றதோ அல்லது அனுசந்தானம் இந்த மாதிரி சிந்தனை பண்றதெல்லாம் கூட சேதன தர்மகா, அது சேதனனுக்கு தான் வரும், ஞானத்தோட கூடியவனுக்குத்தான் இந்த மாதிரி தர்மமே வரும். இந்த மாதிரி தர்மம் சேதனத்துக்கு தான் வருமே தவிர்த்து அச்சேதனத்துக்கு வரவே வராது. நீ அச்சேதனமான பிரகிருதிக்கு வருதுன்னு நீ சொல்ற, அது எப்படி வரும்? அதனால அத்தியாசரூப அது வந்து ததா பிரகிருதி அனுபகாரினா புருஷஸ்ய, பிரகிருதி என்ன பண்றதுதான் உபகாரமே பண்ணாதவன் யாரு? புருஷன். அவனுக்கு போகாபோர்க்க சுரூபம் பிரயோஜனம் சாதயதி, இது உபகாரிணீதிச்சு ஆகு. பிரகிருதி இருக்குதே இவன் ஒரு உபகாரம் பண்ண மாட்டான் இந்த சேதனன், ஆனா அவனுக்கு இது உபகாரம் பண்ணுமா? எப்படி எப்படி பண்ணும்? போக அபவர்க்க சுரூபம் பிரயோஜனத்தை கொடுக்கறது, போகத்தையும் அவனுக்கு சாதிச்சு கொடுக்குமா, மோட்சத்தையும் சாதிச்சு கொடுக்குமா? ஒரு பிரகிருதி தான் நமக்கு மோட்சத்துக்கு விரோதமாவே இருக்குது, மோட்சத்துக்கு விரோதம் பிரகிருதி தான். இந்த அச்சேதனங்களை நம்ம அனுபவிக்கிறோம், அதுலயே சிந்தனை இருக்கும் பாருங்க. அது அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல நித்திய விபூதி இருக்குது பாருங்க, நித்திய விபூதி எல்லாம் சுயம் பிரகாசம், ஜடம் இல்லை அஜடம்னு தேசிய சித்தாந்தம். அதனால அங்க வந்து அஜடத்துவம் தான் இருக்கு, ஜடத்துவம் கிடையாதுங்க. அதனால புருஷத்திய போகாபவர்க்க சுரூபம் பிரயோஜனம் சாதகதுன்னு நீங்க சொல்றீங்களே, அது எப்படி வரும் அது? அதனால உபகாரணின்னு சொல்றீங்க நீங்க, அதுவும் விருத்தமா இருக்குது, எங்கேயாவது சரியா அமையுமா? சரி அதுதான் பார்க்கலாம்னு பார்த்தா, அத்தியாசுரூப பந்தாதையா புருஷஸ்ய நசந்தீதி செய்து கஹதசிய உபகார, இந்த பந்தம் அத்தியாசரூப பந்தம், அத்தியாசம்னா ஒன்னத்த ஒன்னும் நான் பாக்குறது, அதெல்லாம் தானே அந்த பந்தம் தரான வைகள்லாம் புருஷனுக்கு கிடையவே கிடையாதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க.
நிஷ்கிரியன் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, நிர்விகார நிஷ்கிரியன் சொல்லிட்டு அவனுக்கு இந்த பந்தம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்களோ, சொல்லிட்டு அவனுக்கு இந்த உபகார உபகாரி பாவம் என்ன இருக்கு? இந்த வந்து மோட்சத்தை கொடுக்கறது போகத்தை கொடுக்கறதுன்னு உபகாரம் பண்றது இந்த பிரகிருத்தின்னு சொல்றீங்களே, அது என்ன உபகாரம் பண்ண முடியும்? அதுவும் சிந்திக்காதே, ஏவமாதி அந்யோன்ய விருத்த பாஷணாத்து அசமஞ்சசம். அந்யோன்ய விருத்தமானது, பரஸ்பரம் விருத்தமான பாஷணம் இது. அதனால சர்வாத்மனா இந்த சாங்கிய தத்துவம்ன்றது அசமஞ்சசம், சமஞ்ச எல்லாவது தெரியும், அது விருத்தமாகத்தான் இருக்கு. விருத்தமா இருக்கக்கூடிய ஒரு தர்மத்தை போய் இதை ஏத்துக்கணும், இதுதான் சரி அப்படின்னு சொன்னா எப்படி? அதனால இந்த பிரதான காரணம் சர்வாத்மனா அது சித்திக்காது அப்படின்றத இந்த ஒன்பது சூத்திரங்களால ஆச்சரியமா சூத்திரக்காரன் அவர்னார். அதை எந்திரமானா ரொம்ப விஷதமா சாதிச்சிருக்க, தேசிகன் நியாய சித்தாஞ்சனம் அந்த மாதிரி, சத்தமுக்தா கலாபம் அந்த மாதிரி, அகிலன சாராவளி இந்த மாதிரி கிரந்தங்கள்ல இன்னும் விளக்கமா நிறைய சாதிச்சிருக்கிறது. இதுல சங்கிரகமா இது சாஸ்திரிய விஷயம், இத அடியனால முடிஞ்ச பிரியந்தும் இறங்கி வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் சிரமமா கூட இருக்கலாம் புரியறதுக்கு, அபராஷம் பிரார்த்தி சென்று முடிச்சுக்கிறேன். அசத் குரு பரம்பராயி நமக்கு.